ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, சிம்பிள் மார்னிங் ஹேபிட்ஸ் ஃபார் அ ஹெல்தி மைண்ட். உங்களோட காலை நேரம் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமானது? நீங்க தினமும் உங்க நாள சரியான முறையில தான் ஸ்டார்ட் பண்றீங்களா, இல்ல இந்த உலகம் போற வேகத்தோட நீங்களும் ஓடிக்கிட்டே இருக்கீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி இந்த வீடியோவை பார்த்து உங்க மனசையும் உடலையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு சிம்பிளான மார்னிங் ருட்டீன் என்னன்னு. நம்பர் ஒன், கெட் ஏர்லி மார்னிங் சன்லைட் எக்ஸ்போஷர். நம்ம உடல்லையே நம்மளோட சுற்றுச்சூழலுக்கு ஏத்த மாதிரி ஒரு கிளாக் இருக்கும். அதாவது ராத்திரி நேரமான எப்படி கரெக்டா தூக்கம் வருதோ அதை டிசைட் பண்றது இந்த கிளாக் தான். சோ நீங்க அதிகாலையில எழுந்து அப்ப இருக்க சூரிய வெளிச்சத்துல எக்ஸ்போஸ் ஆனீங்கன்னா அது மூலமா உங்க கிளாக் அந்த நாளோட தொடக்கத்தை ஒரு பவர்ஃபுல்லான சிக்னலா உங்களுக்கு கொடுக்கும். அது அன்னைக்கு ராத்திரி தூக்கத்தையும் இன்னும் ஆரோக்கியமாக்கும். அது மட்டுமல்லாம சூரிய வெளிச்சத்துல இருந்து கிடைக்கிற வைட்டமின் டி உங்க உடல் பலவீனத்தை குறைச்சு உங்க உடலையும் முக்கியமா உங்க கண்களையும் ஆரோக்கியமாக்கும். கூடவே நிறைய டாக்டர்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நமக்கு இயற்கையாவே வைட்டமின் டி நிறைய டோசேஜ்ல கிடைக்குது. அது எலும்புகள்ல வரக்கூடிய ரிக்கெட்ஸ் அப்படிங்கிற ஒரு நோய் நமக்கு வராம இருக்க ஒரு பெரிய பாதுகாப்பு வளையமா இருக்கக்கூடும். ஆனா அதை நிறைய பேர் ஃபாலோ பண்றதில்ல. இதுல உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தெரியுமா? அமெரிக்கால இருக்க மக்கள்ல 40% ஆட்களுக்கு வைட்டமின் டி குறைபாடு இருக்கான். அதுக்கு காரணம் அவங்க சூரிய வெளிச்சத்துல அதிகமா எக்ஸ்போஸ் ஆகாம இருக்கிறது தான். சோ இப்ப என்னதான் வீட்டில இருந்தே எல்லாத்தையும் பண்ணக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துட்டாலுமே நம்ம உடல் ஆதி காலத்துல இருந்த மனுஷங்களுக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இருக்கே தவிர இரும்புலையோ இல்ல மெட்டலாவோ மாறிடல. சோ அதுக்கு தேவைப்படுற இயற்கை உபயங்களையும் நம்ம செய்யறது தான் நம்ம உடலுக்கு நாம செலுத்துற நன்றி. நம்பர் 2, மேக் யோர் பெட். இப்ப சொல்ல போறட்டு ரொம்பவே சிம்பிளானது. அது என்னன்னா, நீங்க தூங்க போகும்போது அதுக்கு உங்க மூளைய எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்களோ அதே அளவுக்கு உங்க சூழலையும் ஏற்பாடு பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க உங்க படுக்கை அறைய அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு படுக்கிறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி வரைக்கும் கேஜெட்ஸ் கிட்ட இருந்து தள்ளிடுங்க. இது இன்னும் உங்க தூக்கத்தை ஆரோக்கியமாக்கும். ஆனா இதையே இப்ப மார்னிங் ருட்டீன்ல சொல்றோம்னா உங்களோட ராத்திரி தூக்கம் தான் மறுநாள் உங்க காலைய எப்படி அனுபவிக்க போறீங்கன்னு முடிவு பண்ண போகுது. கூடவே நீங்க மறுநாள் எழுந்துக்கும் போது உங்க பெட்டை அரேஞ்ச் பண்ணுங்க. அதுதான் உங்க நாளுக்கான முதல் டாஸ்க். அதை முடிக்கிறது மூலமா உங்களுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு சின்ன புத்துணர்வாச்சும் கிடைக்கும். கூடவே ஒரு டாஸ்க் நம்ம ஒழுங்கா முடிக்கிறதுனால அன்னைக்கு நாளே சிறப்பா மாறலாம். பொதுவாவே நம்ம மனுஷங்களோட மனநிலையும் அவங்களோட சூழ்நிலையும் ஒண்ணுக்கு ஒண்ணு டிபெண்ட் ஆகி இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க ஒருவேளை மன அழுத்தத்திலயோ இல்ல வெறுப்புலையோ இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை சுத்தி இருக்க விஷயத்துக்கு நீங்க முறையான கேர் கொடுத்துருக்க மாட்டீங்க. சோ சிம்பிளா உங்க ரூமையோ இல்ல உங்க பெட்டையோ கிளீன் பண்றது மூலமா உங்க மனசுக்கு அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வர ஒரு ஹோப்ப உங்களால கொடுக்க முடியும். ஆனா இது ஒரே நாள்ல மாறப்போறதில்ல. முதல்ல அது உங்க ரூம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி உங்க வீடு, நீங்க பழகிற மனுஷங்கன்னு இப்படி எல்லாத்துலயும் உங்களால டிஃபரன்ஸை கொண்டு வர முடியும். நம்பர் 3, ட்ரிங்க் சம் வாட்டர். நம்ம எல்லாருக்கும் தெரியும் தண்ணி குடிக்கிறது எவ்வளவு நன்மைகளை கொடுக்குதுன்னு. காலையில அட்லீஸ்ட் 1 கிளாஸ் வாட்டராச்சும் நம்ம குடிக்கிறது மூலமா நம்ம உடலை மட்டுமே இல்ல மனசையும் சேர்த்து ஹைட்ரேட்டடா வச்சிருக்க முடியும். காரணம், குறைஞ்சபட்ச 8 மணி நேரம் தூக்கத்துக்கு அப்புறமா தான் உங்க உடலுக்கு தண்ணீரை தரீங்க. அது மட்டுமில்லாம சில நேரங்கள்ல மதிய வேலையில தான் நாம இன்னைக்கு தண்ணி குடிச்சோமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஞாபகமே வருது. சோ இதை தவிர்க்கணும்னா உங்க பெட்டை நீங்க ரெடி பண்ணும் போதே பக்கத்துல ஒரு வாட்டர் பாட்டில வச்சுக்கோங்க. அது நீங்க காலையில எழுந்த உடனே இந்த பழக்கத்தை ஃபாலோ பண்றதுக்கு உதவியா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் தான் வேணும்னா உங்க போன்ல தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு ரிமைண்டரை வச்சுக்கோங்க. நம்பர் 4, மெடிடேட். நீங்க மார்னிங் எழுந்துக்கும் போது உங்க கை கால்கள் கூட மட்டுமே எழுந்துக்கல, அன்னைக்கான வேலைகள் கூடவும் பிரச்சனைகள் கூடவும் தான் எழுந்துக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது காலையில ஒரு 10 நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்கி உங்க கவனம் முழுசையும் நிகழ்காலத்துல செலுத்தி சத்தம் போட்டுட்டு இருக்க உங்க மனசை அமைதிப்படுத்தி அமைதியை கொடுக்கறதுக்காக நீங்க பண்ண வேண்டிய காரியம்தான் மெடிடேஷன். இதுக்கு நீங்க கிளாஸுக்கு போய் பணம் தான் செலவழிக்கணும்னு இல்ல. அமைதியா இருக்க ஒரு இடத்துல உட்காந்து கண்ணை மூடி ஒரு 10 நிமிஷம் உங்க பிரீதிங்கை நார்மலா வச்சு ஒரே விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணி உங்க கான்சென்ட்ரேஷனையும் அட்டென்ஷனையும் அதிகமாக்கலாம். இதை ட்ரை பண்ண பிறகு அந்த நாள்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உங்களால கண்டிப்பா பெட்டரா சமாளிக்க முடியும். அதுக்கான ஸ்ட்ரென்த்தை இந்த செயல்பாடு உங்களுக்கு கொடுத்துரும். நம்பர் 5, ஆர்கனைஸ் யோர் டே. நம்மள நிறைய பேருக்கு ஒரு நாளோட இறுதியில அன்னைக்கு என்னெல்லாம் நிகழ்வுகள் இருந்துச்சு, அது எப்படியெல்லாம் உங்களை பாதிச்சுது அப்படிங்கறத பத்தி எழுதுற பழக்கம் இருக்கும். ஆனா ஒரு நாளோட ஆரம்பத்துல அன்னைக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் என்ன இருக்கு, அதுல முக்கியமானதெல்லாம் என்ன, அது உங்களுக்கு என்ன தரப்போகுது, அதை முடிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கறத பத்தி எழுதுறது மூலமா அந்த நாளை நீங்க முறைப்படுத்துறீங்க. சோ இது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்கறதோட மட்டுமில்லாம உங்களோட சின்ன சின்ன கோல்ஸையும் அடைய வைக்கும். அது மட்டுமில்லாம நீங்க அந்த மாதிரி எழுதும் போது எது உங்களுக்கு தேவையானது எது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு மதிப்பிடுறது மூலமா
உங்க நேரத்தையும் எனர்ஜியையும் நீங்க அதிகமாவே சேவ் பண்ணலாம். கூடவே இந்த டெட்லைன் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்ட்ரெஸ்ல இருந்து உங்களை நீங்க காப்பாத்திக்கவும் செய்யலாம். நம்பர் 6, கெட் மூவிங். உங்களோட நாளோட முதல் ஒரு மணி நேரத்துல சில எக்ஸசைசஸ பண்றது மூலமா உங்க எதிர்ப்பு சக்தி மட்டும் அதிகரிக்க போறதில்ல, உங்க மூளையும் பூஸ்ட் ஆக போகுது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, உங்க உடல் ஒரு வாகனம் மாதிரி. அதுல எப்படி பெட்ரோல் ஃபியூவலா இருக்கோ அதே மாதிரி உங்களோட எனர்ஜியும் ஃபியூவலா இருக்கும். அதை நம்ம உபயோகிக்கணும்னா கண்டிப்பா நமக்கு ஒரு கிக் ஸ்டார்ட் தேவைப்படும். அதுதான் உடல் பயிற்சி. அதுக்கு நீங்க ஹெவியா ஜிம்முக்கு போய் தான் ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சே போதுமானது. அதை உங்க பக்கத்துல இருக்க பார்க்கலையோ இல்ல உங்க மாடியில கூட நீங்க ட்ரை பண்ணலாம். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க பாதங்களை நம்ம இயற்கையோட பூமியில வச்சு ஃபீல் பண்றது மூலமா இந்த இயற்கையில இருந்து உருவான ஒரு விஷயம்தான் நீங்க. அது எப்படி செழிப்பா இருக்கோ அதே போல உங்க மனசும் உடலும் ஆரோக்கியமா இருக்கும்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தரும். சோ இந்த எக்ஸசைசஸ நீங்க எப்படி வேணாலும் உங்களுக்கு ஏத்த மாதிரி வடிவமைச்சுக்கலாம். ஆனா இதுல முக்கியமானது அதை தினமும் முறையா ஃபாலோ பண்றது. நம்பர் 7, வாஷ் யுவர் ஃபேஸ். இப்ப இருக்க ட்ரெண்ட்ல ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படிங்கறது ரொம்பவே பெரிய இடம் பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். அதாவது உங்க சர்மத்துக்குன்னு தினமும் நேரத்தை ஒதுக்கி அதை பராமரிக்கிறது. ஆனா என்னோட தினசரி வாழ்க்கையே ஆல்ரெடி ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கு. இல்ல நான் எங்க இருந்து இந்த ஸ்டெப் ஸ்டெப்பா வச்சிருக்க கஷ்டமான ருட்டீனை ஃபாலோ பண்றதுன்னு கேள்வி வரலாம். நீங்க சமூக வலைத்தளங்கள்ல பாக்குற செலிபிரிட்டிஸ் ஃபாலோ பண்ற ஸ்கின் கேர் ருட்டீனை தான் உங்களுக்கும் உருவாக்கிக்கணும் அப்படின்னு இல்ல. நீங்களே உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒன்ன செட் பண்ணிக்கலாம். அது வெறும் ஒரு ஃபேஸ் வாஷா கூட இருக்கலாம். அப்படி உங்க முகத்தை கழுவும் போது அதுல இருக்க டர்ட்ஸை மட்டும் நீங்க நீக்கல, உங்களோட சோம்பலையும் முன்னாடி நாள் கொடுத்த ஸ்ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்றீங்க. இதை மீறி ஒரு ஸ்டெப் அதிகமா போகணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு நல்ல ஷவர் உங்களை கண்டிப்பா ரெஃப்ரெஷ் பண்ணும். இது நம்ம எப்பவுமே காலங்காலமா ஃபாலோ பண்ற விஷயம்தான். ஆனா அதையே சயின்ஸா மாத்தி இப்ப வாட்டர் தெரப்பி, ஹைட்ரோ தெரப்பின்னு மருத்துவத்துல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தண்ணியோட டெம்பரேச்சரை உங்களுக்கு ஏத்த மாதிரி சரி செஞ்சுக்கிட்டு நீங்களே உங்க நாள புதுசா மாத்தலாம். சொல்லப்போனா இந்த சிம்பிள் ஷவர்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. 2014ல பண்ண ரிசர்ச் என்ன சொல்லிருக்குன்னா, கோல்டு வாட்டர்ல நம்ம உடலை எக்ஸ்போஸ் பண்றது மூலமா நம்மளோட இம்யூன் சிஸ்டம்ல இருக்க பெயினை தாங்கிக்க கூடிய அந்த செயல்பாடு தானா ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நீங்க ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க மசிலும் உடலும் நிறைய இடங்கள்ல டயர்டாகிருக்கும். அப்படி இருக்கும்போது திரும்பவும் அந்த எனர்ஜியை உடலுக்கு கொடுக்கறதுக்கு இந்த கோல்டு வாட்டர் ஷவர் ரொம்பவே உதவியா இருக்கும். இதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு பரிசோதனை பண்ணாங்க. அதுல அத்லீட்ஸை ரெண்டு குரூப்பா பிரிச்சாங்க. ஒரு குரூப்பை தினசரி அவங்க பிராக்டிஸ் முடிஞ்ச பிறகு கோல்டு வாட்டர்ல எக்ஸ்போஸ் பண்ணாங்க. இன்னொரு குரூப்புக்கு அதை பண்ணல. கொஞ்ச நாட்கள் கழிச்சு அதோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தப்போ, யாரெல்லாம் கோல்டு வாட்டர்ல தினமும் எக்ஸ்போஸ் ஆனாங்களோ அவங்களுக்கு அதை பண்ணாதவங்களை விட டயர்ட்னஸ் கம்மியா இருந்ததாகவும் அவங்க மசில்ஸும் ரிலாக்ஸ்டா இருந்ததா தெரிய வந்திருக்கு. இதே போல ஹாட் ஷவர்ஸும் நம்ம இதயத்துக்கு, கை கால் ஜாயின்ஸுக்கும் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்குன்னு நிறைய ஆய்வுகள் சொல்லியிருக்கு. நம்பர் 8, புட் ஆஃப் செக்கிங் யோர் ஃபோன். எப்பெல்லாம் ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம போனை செக் பண்றோமோ, லைக் தூங்கும் போதும் இல்ல வேலைகளுக்கு நடுவுலையோ, அப்போல்லாம் நாம வெள்ளம் மாதிரியான ஒரு அதிர்வலைய நம்ம மூளைக்கு கொடுக்கறோம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, உங்க போன் ஒரு சின்ன டிவைஸ் தான், ஆனா அதுல நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு. உதாரணத்துக்கு உங்க பேங்க் அக்கௌண்டோட பேலன்ஸ் நோட்டிபிகேஷன், யாரோ ஒருத்தவங்க போட்ட போஸ்ட், இது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம், ஜொமேட்டோன்னு இந்த மாதிரி எல்லா சமூக வலைத்தளங்கள்லயும் வர ஆட்ஸ்ன்னு இதெல்லாமே ஒரேடியா உங்க மூளைக்கும் கவனத்துக்கும் பெரிய டிமாண்ட கொடுக்குது. அது உங்க எனர்ஜியை மொத்தமா சாப்பிட்டுருது. சோ நம்ம அந்த கொஞ்ச நேரம் தாமதிச்சத ஏன் இன்னும் அதிகமா பண்ணக்கூடாது? உதாரணத்துக்கு நீங்க காலையில எழுந்துக்கும் போது உங்க மைண்ட் ரொம்பவே அமைதியா இருக்கும். அந்த நிம்மதிய இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு போன் பார்க்காம நீட்டிக்கலாமே. அது மட்டும் இல்லாம காலையில எழுந்ததுமே உங்க போன் எங்கன்னு தேடுற அந்த செயல் தான் உங்க மார்னிங் ரொட்டீன் எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணுது. இந்த வீடியோவை சில வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தா கண்டிப்பா இந்த டிப் இதுக்குள்ள வந்திருக்காது. ஆனா இப்ப இந்த மொபைல் போன் நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமா மாறிடுச்சு. கண்டிப்பா அதை மொத்தமா நம்ம கிட்ட இருந்து தூக்கி போட முடியாது. பட் அதோட பயன்பாடை நம்ம ஆரோக்கியத்துக்கு ஏத்த மாதிரி வடிவமைக்க முடியும். நம்பர் 9, டூ சம்திங் ஃபன் ஆர் கிரியேட்டிவ். முக்கியமா சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து ஒரே மாதிரி பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேல அழுத்து போயிடும். அதுல இந்த மார்னிங் ரொட்டீனும் விதிவிலக்கு இல்ல. சோ அதை இன்னும் ருசிக்கிற விதமா மாத்தணும்னா கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியும் ஃபன்னையும் கூட்டுங்க. உதாரணத்துக்கு வெறும் எக்ஸசைஸுக்கு பதிலா ஜூம்பா மாதிரியான ஃபன்னான டான்ஸ் எக்ஸசைஸ பண்ணலாம். உங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட டெய்லியும் நேரத்துக்கு எடுத்துக்கிறதுக்கு அலுப்பா இருந்துச்சுன்னா புதுமையான உணவுகளை நீங்களே சமைச்சு சாப்பிடலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள்ல உங்களோட கிரியேட்டிவிட்டிய சேர்த்துக்கோங்க. கண்டிப்பா அது உங்க அலுப்ப நீக்கிடும். கடைசியா சொல்லணும்னா, எசென்ஷியலிசம் அப்படிங்கிற புக்குல கிரெக் மெக்யூவான் அப்படிங்கிற ஆத்தர், நம்ம எனர்ஜியும் டைமையும் எதுல செலுத்துறோம் அப்படிங்கறத நாம முடிவு பண்ணலன்னா நம்மள சுத்தி இருக்க மக்கள் நமக்காக முடிவெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு உங்க ஆழ்மனசு எதை தேடுது, எது வேணும்னு சொல்லுதெல்லாம் தெரியாது. சோ உங்க வாழ்க்கை மீனிங்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும்,
நீங்க எப்படி அதை வடிவமைக்கணும் அப்படிங்கறதுல கவனத்தை செலுத்துங்க. கண்டிப்பா அது உங்களை நீங்க முழுசா புரிஞ்சுக்கிற பயணத்துக்கு ஒரு பெரிய ஊன்றுகோலா இருக்கும். முக்கியமா பணம், புகழ், காதல், மக்கள் இதெல்லாத்துக்கும் முன்னாடி உங்க மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. அதுதான் கடைசி வரைக்கும் உங்க ஜேர்னில இருக்க போகுது. சோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்ல அழுத்திடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ.